வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்னைக்கு ஹெல்த்து டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்னைக்கு ஆட்டு ஈரல் சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோழிகளை விட ஆட்டு ஈரல் தான் அதிக சத்துக்கள் உள்ளன, நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. ஈரல் சாப்பிடுவதால் உடல் சோர்வு, உடல் பலம் பெற்று உடல் சுறுசுறுப்பும் புது தெம்பும் கிடைக்கும். இதை அனைவரும் தாராளமாக சாப்பிடலாம். குறைந்த அளவில் முழுமையான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அசைவம் என்றால் அது ஆட்டு ஈரல் மட்டும்தான். ஈரலில் இருக்கும் சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி டூ, வைட்டமின் டி த்ரீ, காப்பர், விட்டமின் டி, விட்டமின் பி ஃபைவ், புரோட்டீன், பாஸ்பரஸ், விட்டமின் பி சிக்ஸ், இரும்பு சத்துக்கள், போலிக் ஆசிட் மிகவும் குறைந்த அளவில் கலோரி கொலஸ்ட்ரால் இருக்கும். ஈரல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்தில் ஒரு முறை ஈரல் சாப்பிடுவதால் இரத்தம் மலமலன உடலில் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். இரத்த சோகை குறைபாடு நீங்கும். ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஈரல் ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் ஆட்டு ஈரலை சாப்பிட்டு வந்தால் கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஈரலை சாப்பிட்டாலே கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரம் ஆட்டு ஈரல் கொலஸ்ட்ரால் அதிகம் என்பதால் இதை சாப்பிடும்போது பூண்டு சேர்த்து கொள்ள வேண்டும். ஈரலில் அதிக அளவில் விட்டமின் ஏ உள்ளது. விட்டமின் ஏ கண் பார்வைக்கும் ஆண் பெண் உயிர் அணு வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஈரல் உடம்பில் சக்தியை பெருக்க மிகவும் உதவுகிறது. ஈரல் சாப்பிட்டால் விட்டமின் மாத்திரைகள் தவிர்த்து விடலாம். வாரத்தில் ஒரு முறை ஆட்டு ஈரல் வாங்கி சாப்பிடுங்கள், உடலுக்கு மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.